நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவான சில கேள்விகளுக்கு வரிசையாக பதில் கொடுக்கறத பார்த்தோன்னே பிரீமியம் கண்டென்ட் நேயர்கள்லாம் கேள்விகளை அள்ளி குவிக்கிறீர்கள். அதில் கீதாவை கேட்டம்மா என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, எனது கேள்விக்கு பதிலே தருவதில்லை குருஜி. உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குமா? நிச்சயமாக நல்ல கேள்விகளுக்கு தான் பதில் கொடுக்கிறேனே தவிர, யார் கேட்கிறார்கள், ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்காவது அதில் பதில் இருக்கணும் அப்படிங்கிற தன்மையில தான் நான் பதில் தர்றேனே தவிர, ஆளுடைய பெயரை பார்த்தோ இதை பார்த்தோ நான் செலக்ட் பண்ணுறதில்ல, கேள்வியின் தகுதியை பார்க்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்வதை போல எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்கிறேன். ஆனால் யாருமே அதை பார்க்க ஒரு இது இல்லாமல் சுருக்கமாகவே என்கிட்ட நேரடியாகவே பதில் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கீதாவங்கட்டம்மா, எனது கேள்விக்கு பதிலே தருவதில்லை குருஜி, தயவு செய்து இதற்காவது விளக்கம் அளியுங்கள் குருவே, நன்றி வணக்கம். என்ன கேட்குறீங்க பாருங்க, ஜோதிடத்தை மிகவும் தெளிவாக எளிமையாக விளக்கம் அளிக்க உங்களை தவிர யாராலும் 100% முடியாது. அதெல்லாம் கரெக்டு. 8-12 இடங்களில் இருக்கும் கிரகங்கள் பாவக மாற்றம் அடைந்தால் பலன்கள் மாறுபடும் என்ற நிலையில, 6-8-12 மறைந்திருக்கும் கிரகங்கள் பாவக மாற்றம் அடைந்தால் அவை மறையவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா குருஜி? அம்மா மறுபடியும் சொல்றேன், பாவக விதிகளை உயர்நிலை வகுப்புகள்லையும் சில நேரடி இதுலையும் 7-8 வீடியோ போட்டிருக்கிறோம். எதையுமே நீங்க பார்க்கல, எதையுமே பார்க்காம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறீங்க. பாவக விதியை வெகு தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு கிரகம் எத்தகைய ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறது என்பதையும், ராசி கட்டத்தில் அது அடைந்திருக்கின்ற அனைத்து நிலைமைகளையும் கணக்கில் கொண்டு விட்டு, அதாவது நீச்சமாக இருக்கிறதா, மறைந்திருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, பகை வீட்டில் இருக்கிறதா, அத்தனை நிலை அதற்கு என்ன பார்வை இருக்கிறது, அது யாரை பார்க்கிறது, எல்லாத்தையும் ராசி கட்டத்தில் மட்டும் கணக்கிட்டு கொண்டு விட்டு, பாவகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை மட்டும் தன்னுடைய தசையில் செய்யும் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதாம விதி. இந்த விதி கூட பாவக விதி கூட சில நேரங்களில் ஒத்துழைக்கிறது இல்லை. ராசி கட்டமே முதன்மையானது. பாவகம் என்பது அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கின்றதை பார்க்கறதுக்கு தான். ஒரு கிரகத்துடைய சகல தன்மைகளையும் அப்படியே பாவகத்தில் பார்த்து விட்டு, ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, நீச்சமாக இருக்கிறாரா, பகை வீட்டில் இருக்கிறாரா, ஸ்தான பலம், அவரை யார் பார்க்கிறார், அவர் எங்கே பார்க்கிறார், எல்லா விதமான ஒரு கிரகத்தின் சகல விதமான பலம்களையும், நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும பல தத்துவத்தையும் ராசி கட்டத்தில் மட்டும் கணித்து விட்டு, பாவகத்தில் அது எந்த வீட்டில் இருக்குதோ, அது மறைதுகிறதெல்லாம் தேவையே இல்லை. 7 வீட்டில் இருக்கிறார், 7 வீட்டில் பாவகத்தில் இதில் இருக்கிறார், ராசியில் இருக்கிறார், பாவகத்தில் 6 போயிட்டார், 6 வீட்டின் பலனை செய்யும் அப்படின்னு சொல்லுங்க. வீட்டின் பலன் அது பாவகத்தில் எந்த வீட்டு, இதுதான் விதி. ஆனா இந்த விதி எல்லா இடங்களிலையும் ஒத்து வரல. சகல நிலைமைகளிலும் ராசி கட்டம் கொடுக்கின்ற தன்மை தான், எல்லா இடத்துலையும் இது ஒத்து வரல. இது இதற்குள் இன்னும் ஆய்வுக்கு உள்ளே போக வேண்டும். இந்த அமைப்பின்படி மறைவு ஸ்தானம் நிறைவு ஸ்தானம் எல்லாம் பாவகத்துல கொண்டே வராதிங்க. அதுவும் எப்போது செய்யும், அந்த கிரகத்துடைய தசையில தான் செய்யும்னு மூல விதி சொல்லுது. மூல விதி, ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் தன்மை, ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி, உச்சம், மறைவு எல்லாத்தையும், அந்த கிரகத்திற்கு கிடைக்கின்ற பார்வை அனைத்தையும் சேர்த்து ராசி கட்டத்தில் மட்டும் கணக்கிட்டு கொண்டு, பாவகத்தில் அது இருக்கும் வீட்டின் பலனை அப்படியே இதோடைய ஸ்தான பலத்தோட இங்கே, அதைத்தான் நான் உதாரணமெல்லாம் சொன்னேன். மிதுன லக்னத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு 8 வந்து குரு நீச்சமாக இருக்கிறார், பாவகத்தில் 7 இருக்கிறார், அல்லது 7 இடத்திலே இருக்கிறார், 7 இடத்துல ஆட்சியாக இருக்கிறார், 7 இடம் மிதுன லக்னத்திற்கு 7 இடத்தில் பாவகத்தில் கேந்திரத்தில் ஆட்சியாக இருக்கிறார் ராசி கட்டத்தில். பாவகத்தில் 8 போய் நீச்சமாகி போயிட்டார். இப்போ நீங்கள் கேட்கறது வந்துருச்சா, மிதுன லக்னம் 7 குரு ஆட்சி, பாவகத்தில் 8 நீச்சம், அப்படியானால் பாவகத்தில் 8 இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற பலனை செய்வார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய தசையில் மட்டும் பாவக பலன் அதுக்கு தான். இதுதான் பாவக விதி. எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கிறேன், மேற்கோள் காட்டியிருக்கிறேன், நீங்கள் என்ன அதை புரிஞ்சிக்கல. ஆகவே சகல அமைப்புகளையும் இப்போது நான் சொன்னதை உதாரணமாக எடுத்துக்கோங்க. மிதுன லக்னம் 7 குரு ஆட்சியாக இருக்கிறார், பாவகத்தில் 8 குரு நீச்சமாக போய்விட்டார். அப்போ பாவக பலன்படி மூல விதி என்ன சொல்லுகிறது என்றால், 8 ஆட்சியாக இருக்கக்கூடிய பலன், ஏன்னா ராசி கட்டத்தில் இருக்கின்ற அந்த ஸ்தான பல தன்மை தான் பாவகத்திற்கு வரும்.
ஆக மிதன லக்னக்காரருக்கு ஏழில் ஆட்சியாக இருக்கின்ற குரு பாவகத்தில் எட்டில் நீச்சமாகிவிட்டால் பாவகத்தில் நீச்சம் ஆட்சி உச்சம் எதையுமே எடுக்காமல் ராசிக்கட்ட தத்துவத்தின்படி ஏழில் ஆட்சியாக இருக்கின்ற அங்கே குரு எட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அந்த பலனை தசையில செய்வார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது புரிதா பாருங்க, என்னன்னா இயல்பான சில கிளாஸுங்கள்ல நம்ம அதை பத்தி விளக்கலாம். சரியா? அடுத்து ஸ்ரீராம் தலைவரே வணக்கம். ஓ, தலைவராகிட்டீங்க. தலைவரே வணக்கம். கிரகங்கள் சஷ்டாஷ்டமாக பரிவர்த்தனை ஆகும் போது, கரெக்ட், சஷ்டாஷ்டமாக பரிவர்த்தனை ஆகும் போது தன்னுடைய தசையில் பரிவர்த்தனையான இடத்தின் பலனை செய்யுமா, அல்லது வீடு கொடுத்தவன் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் பட்சத்தின் பலன்களை செய்யுமா? உதாரண லக்னம் சிம்ம லக்னம், 12 சனி, சரி 12 சனி, 7 வளர்பிறை சந்திரன், 7 வளர்பிறை சந்திரன். கிரகங்கள் எந்த நிலையிலும் பரிவர்த்தனையான இடத்தின் பலனை செய்யும். அதனுடைய சுபத்துவ தன்மை எல்லாத்தையுமே முதல்லயே கணக்கிட்டுக் கொள்ளுங்க. இப்ப 7 வளர்பிறை சந்திரன் சொல்லிட்டீங்க, 7 வளர்பிறை சந்திரன், இங்கே பரிவர்த்தனை எந்த இடத்துல நடந்திருக்கிறது? 12 ஏழுக்குடையவர்களுடைய பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. ஆனால் 12 ஏழுக்குடையவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. அதையும் பார்த்துக்கணும். நீங்க 6-12 மடங்களா இருந்தா சனி எங்கே சுபத்துவமாக இருப்பார்? வளர்பிறை சந்திரனுடைய பார்வையால் சுபத்துவமாக இருப்பார். எதையுமே குழப்பி கொள்ள வேண்டாம். ஜோதிடத்தை இப்படி தொடுங்க, இப்படிலாம் போயிட்டு தொட்டிக்கிட்டு லாட்டரல் திங்கிங் என்ற பெயர்ல வேறு விதமாக ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். ஜோதிடம் மகா எளிமையானது. இந்த அமைப்பின்படி சஷ்டாஷ்டகமோ எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை. பரிவர்த்தனையான கிரகங்கள் தன்னுடைய தசையில் பரிவர்த்தனையான வீட்டின் பலனை செய்யும். அவ்வளவுதான் சுருக்கமான விதி. இதை வேற மாதிரியெல்லாம் புரிஞ்சுக்கவே வேண்டாம். மனசுக்குள்ள உருப் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நான் உருப் போட்டு வச்சுக்கலையா, பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனையான வீட்டின் பலனை செய்யும். அதே நேரத்துல இப்போது முதல்ல கீதாவங்கட்டம்மாவுக்கு சொன்ன மாதிரி நீங்களும் அதனுடைய சுபத்துவ அம்மா அந்த அமைப்போல அந்த வீட்டின் பலனோடு புரிந்து கொண்டு, இப்போ உதாரணமா குரு வந்து சுபத்துவமாக அங்கேயே சேர்ந்திருக்கிறார், சனி சுபத்துவமாகிவிட்டார், ஆனால் அவர் அங்கே 7 இடத்தின் அதிபதியோடு பரிவர்த்தனையாகி இருப்பதால் 6 இடத்து பலன்களை செய்யாமல் 7 இடத்து பலன்களை செய்வார்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா இங்க 6 இடத்தோடு ராசியில் தொடர்பு கொள்கிறார். இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கங்க. சிம்ம லக்னம், 12 சனி, 7 வளர்பிறை சந்திரன் சொல்லிட்டீங்க, ரெண்டு பேரும் சஷ்டாஷ்டகமா பரிவர்த்தனை ஆகிறாங்க. ராசி கட்டத்தில் பரிவர்த்தனை ஆகாமல் இருந்தால் அவர் 6 இடத்தோடு தொடர்பு கொண்டு 6 இடத்து பலனை செய்வார். இங்கே பரிவர்த்தனை ஆயிட்டார், அப்ப அவர் 7 இடத்துக்கு தான் போறார், 6 இடத்திற்கு வரவில்லை. ஆகவே இங்கே சனி திசையில் சனி சுபத்துவமாக ஒரு 7 இடத்து பலனை அங்கே செய்வார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அங்கே நேரடியான சுபத்துவம் இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும். ஆகவே சனி 6 இடத்தோடு பரிவர்த்தனை ஆகாமல் 7 இடத்தோடு பரிவர்த்தனை ஆவதால் 6 இடத்தின் பலன்களை தன்னுடைய தசையில் செய்யாமல் 7 இடத்தின் பலன்களை கூடுதலாக செய்வார். அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், 2 ஆதிபத்திய கிரகங்கள் எந்த இடத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த இடத்தின் பலனை 80%, இன்னொரு வீட்டின் பலனை 20% செய்கின்றது விதி. ஒரு வீட்டின் பலனை அவர் தானே செய்யணும், அப்படியானால் 6 மட்டு பலனையும் அவர் செய்வார், 20% அல்லது 25% செய்வார். முக்கால் வாசி 7 மட்டு பலனையும், 20% அல்லது 25% 6 மட்டு பலனையும் செய்வார். ஸ்ரீராம் தலைவரே, தொண்டரே, புரிஞ்சிருச்சா தொண்டரே? சரி, அடுத்து அடுத்ததாக யாருன்னு பார்ப்போம். கண்ணன், குருஜி தென்கிழக்கு எந்த கிரகத்துக்கும் பொருந்தாதா? தென்கிழக்கு தானே சுக்கிரனுக்கு சொன்னோம், நல்லா பாருங்க, தென்கிழக்கு தானே சுக்கிரனுக்கு சொன்னோம் இல்லையா? சரி, அடுத்து வேற யாரு? லக்ன ஒளியை பத்தி கேட்டிருக்கிறீங்க. யாரு? பரமசிவன் அண்ட் சன்ஸ். ஐயா, எப்போதும் லக்ன ஒளி என்றால் என்ன? லக்ன ஒளி 6-8 விழாதுன்னு சொல்றீங்களே, ஜெயமணி குற்றின்படி 5-9 இடத்திலிருந்து இந்த பாருங்க, ஜெயமணி மகரிஷி தத்துவத்தை பராசர மகரிஷி தத்துவத்தோடு கொண்டு வராதிங்க. ஒருவருடைய இந்த அமைப்புகள் வேறு. ஒரு நாடி பார்த்தா நாடியே பார்க்கணும், பாரம்பரியம் பார்த்தா பாரம்பரியமே பார்க்கணும், கேபி பார்த்தீங்களா கேபி, அப்படியே போயிடுங்க. ஒரு தத்துவத்தோடு இன்னொரு தத்துவத்தை குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஜெயமணி மகரிஷியோட தத்துவம் அது வேறு வகையானது, அது வட இந்தியர்களுக்கு மட்டுமே ஒத்து வரக்கூடிய, அது ஒரு உத்தர பாரதம் தட்சிண பாரதம் சில விஷயங்கள் இருக்கின்றன. பார்த்தாலே பராசரர் என்ன சொல்ல, நம்ம பார்க்கறது பராசர மகரிஷியோட அந்த பாரம்பரிய ஜோதிடம். இந்த அமைப்பின்படி லக்ன ஒளின்றதை எதுக்காக சொன்னது ஒரு இடத்துல புரிஞ்சுக்குங்க. 6-8-12 மறைவு ஸ்தானம் ஏன் அப்படின்னு சில நிலைகள் வந்துருது. 6-8-12 மறைவு ஸ்தானம் ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. ஏ மூலம் கன்சன்ட், இது வந்து யாருமே விலக்கி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னுடைய ஐயா, என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர்,
ஐயா ஆத்தூர்மு மகாதேவ மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் இதை இதை சில இடங்களில் விளக்கியிருக்கிறாங்க. அதை விட கொஞ்சம் ஒருபடி கூடுதலாகவே விளக்கியிருக்கிறாங்க அவங்க. சரி, இப்போ இந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் ஏன் ஒரு முறை எதுலையோ ஐயா வந்து வளம்புரியார் முன்னிலையில் இதை விளக்கி சொல்லி பாராட்டு பெற்றதா ஒரு தடவை ஏதோ ஒரு நூலில் எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வயசாகிறதுல நிறைய மறந்து போகுது எனக்கும். சரி, இந்த அமைப்பில் லக்ன ஒளி விழாத 6, 8 பாவகங்கள். அந்த 6, 8 சில பேர் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, 12 விளக்கம் அதிகமாக சொன்னதில்லை. அதில் ஒருத்தர் கூட எனக்கு எங்கிட்ட ஒரு குறுக்கி கேள்வி கேட்டார், 6, 8 நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த நிலையில் லக்ன ஒளி விழாத, லக்ன ஒளி நேரடியாக விழும் பாவகம் 7 பாவகம், லக்ன ஒளியின் சிதறல்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் லக்ன ஒளி கிடைக்காத பாவகமாக 6, 8 இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அதே நேரத்தில் அந்த லக்ன ஒளி விழாத பாவகம்னு சொல்லிடுறோம் இல்லையா, அதனால 6, 8 மறைவு பாவகம்னு நான் சொன்னேன். 12 லக்னத்திற்கு பின்னால் மறைகின்ற பாவகமாக இருக்கிறது, அதனால 12. 2 ஒளி விழாதே, அப்போ 2, 12, 6, 8 தானே மறைவு ஸ்தானமாக வரணும்னு ஒருத்தர் கேட்டார். லக்ன ஒளி விழாத பாவகம் தான், ஜெயமணி தத்துவத்தோடு இதை கொண்டு வராதிங்க. 6, 8, 12 மறைவு பாவகம் ஏன், 6, 8, 12 மறைவு பாவகம் ஏன், லக்னத்தின் ஒளி கிடைக்காத அத்தனை பாவகங்களும் மறைவு பாவகங்கள், லக்னத்தின் ஒளி 6, 8, 12 கிடைக்காது. ஏனென்றால் லக்னம் நேராக 7 பார்க்கும், 6, 8 பார்க்காது. இதில் 12 பாவகத்தை பார்க்காது. அப்போ 2 பாவகம் மறைவு ஸ்தானம்னா கிடையாது. லக்னம் என்பது நீங்கள், உங்கள் தான். ஒரு மனுஷன் நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கான், ஒரு மனிதனுடைய கண்கள் இப்படித்தான் போகும், பின்னால் போகாது. 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் ஏன், அது எதனால மறைவு ஸ்தானம் சொல்லப்பட்டது? நிறைய பேர் மூலம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க, மூலம் கன்சன்ட், அதை வந்து விளக்கி சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவீங்க. 6, 8, 12 நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், 2 வீட்டுக்கும் நீங்க அப்படித்தானே வரணும், 2 பக்கத்திலையும் வரணுமே, அப்ப அது மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து யாரு பரமசிவன் அண்ட் சன்ஸ், ஜெயமணி ஐயாவுடைய தத்துவத்தை பராசர மகரிஷியோடு கொண்டு வந்து இணைக்காதீங்க. அவரோடது பராசர மகரிஷி. ஒவ்வொரு ஞானிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி சித்தாந்தங்கள் இருக்கின்றன. அந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் லக்ன ஒளி நேரடியாக 7 பாவகத்திற்குத்தான் லக்ன ஒளி விழுமே தவிர 6 பாவகத்திற்கும் 8 பாவகத்திற்கும் விழுவதில்லை. அதனால் அது ஒளி இழந்த இருள் பாவகங்கள், அதாவது மறைவிடங்கள். அதை போலவே லக்னத்தின் ஒளி பின்னாலும் விழுவதில்லை, 12 இடம், அதனாலதான் அதுவும் மறைவாகும். 6, 8, 12 மறைவாகும். அப்ப முன்னால அதே மாதிரி 2 பாவகம் இருக்கே அப்படின்னு சொன்னா, நாம் லக்னம் என்பதே, ஜோதிடம் என்பதே, ஜாதகம் என்பதே நம்மைத்தான் குறிக்கிறது. நாம் ஒருவரை முன்னால் பார்க்கிறோம், பின்னாலதான் பார்க்கறது இல்லை. அப்போ ஒருத்தரை முன்னால பார்க்கும்போது நம்முடைய பார்வை 2 பாவகத்துல இருக்கும், 1 பாவகம் 2 பாவகத்தை பார்க்கும், நேரடியாக இப்படி பார்க்கத்தான் செய்வோம், நமக்கு நேரே இப்படி எழுதுற பார்க்கத்தான் செய்வோம், பின்புறம் தான் பார்க்க மாட்டோம். பின்னால தலைக்கு பின்னாடி தான் நமக்கு கண் இல்லை. அதனாலதான் 12 பாவகத்தில் லக்ன ஒளி விழுவதில்லை என்று சொல்லப்பட்டது. 12 பாவகம் ஒரு மனிதன், கால புருஷனாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதன் பின்னால் பார்க்க முடியாது என்பதால் பின்னால 12 பாவகம் மறைவிடம். முன்னால 7 பாவகத்தை தவிர பக்கத்தில் இருக்கிற 2 பாவகத்துடைய லக்ன ஒளி விழாது 6, 8 பாவகம். ஆனால் இரண்டாம் பாவகம் நம்முடைய பார்வை படுகின்ற பாவகம், நம்முடைய கண் இப்படி பார்க்கும், பின்னால் பார்க்காது. ஆகவே 2 பாவகம் மறைவிடம் கிடையாது. இதுதான் அந்த எனக்கு தெரிந்த விளக்கம். இது கூட வேற நூல்கள் எல்லாம் இல்லை, எனக்கு தெரிந்த விளக்கம் இவ்வளவுதான். நான் சிந்தித்த வகையில 12 பாவகத்துக்கும் ஒருத்தர் கேட்டார், 2, 12 அப்படி சைடுல வருதுல, அப்ப அந்த 2, 12 சைடுல வரும்போது 2 பாவகம் மறைவிடாம தானே வரணும்னாரு. இல்லைங்க, இதுதான் காலபுருஷ தத்துவத்தின்படி மனிதன் முன்னோக்கி பார்க்கின்றான், பின்னோக்கி பார்ப்பதில்லை என்பதன் அடிப்படையில் 12 பாவகம் மறைவிடம், 2 பாவகம் மறைவிடம் இல்லை. ஏற்கனவே நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டபடி லக்ன பாவம் லக்ன ஒளி விடாத 6, 8, 12 மறைவிடம்னு சொன்னேன். ஆகவே இப்படி புரிந்து கொள்ளுங்கள். பரமசிவன் அண்ட் சன்ஸ், இதுக்கு கொண்டு வராதிங்க, இது எதில் கொண்டு வராதிங்க, ஒருவருடைய தத்துவத்தை இன்னொருவரிடம் பொருத்தி கொண்டு வராதீர்கள், சரியா? பஜாஜ் பாலாஜியா, பாலாஜி ஜாதகத்தில் முதலில் உருவாகும் குழந்தை அபார்ஷன் ஆகிவிட்டால் அடுத்த குழந்தை பார்க்க எந்த பாவகத்தை பார்க்க வேண்டும்? அபார்ஷன் ஆனதை வேறு வகையில் தான் கணக்கெடுத்துக்கணும். ஒரு உயிர், ஒரு குழந்தை, ஒரு ஜனனம் வெளியில் வந்ததற்கு பிறகுதான். ஆகவே அப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு குழந்தை, முதல் குழந்தைன்னு வந்துட்டாலே 5 பாவகம் தான், 5 பாவகம். அதற்கடுத்த குழந்தைகள்னு பொதுவாக வந்துட்டாலே 5 பாவகம் தான் வந்துடணும்.
அதற்கப்புறம் மூணாம் பாவகம் ஜம்ப் பண்ணணும்ன்றதெல்லாம் சும்மா, அதற்கான சில விதிகள் எல்லாம் அந்த பாவகத்திற்குள்ளே இருக்கின்ற பாவக முனைகளின்படி நான் சொல்லித் தருகிறேன். நீங்கள் கேட்கும் பொழுது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதற்கு அந்த தம்பிக்கு பார்க்கணும்னா அதுக்கு மூணாம் பாவம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த 30 டிகிரிக்குள்ளேயே 1000 விஷயங்கள் இருக்கின்றன, குழந்தைகளுக்குள்ளேயே 1000 விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே எந்த நிலையிலும் வயிறை விட்டு கருவை விட்டு வெளிவராத குழந்தைகளுக்கான ஒரு அமைப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு 5ஆம் பாவகத்தை மட்டும்தான் பார்க்கணும், சரியா? சரி, அடுத்து தினு கிருஷ்ணா ஐயா ஒரு வேண்டுகோள், கப்பலில் வேலை செய்வதற்கான மற்றும் படிப்பதற்கான கிரக அமைப்பு. ஜல கிரகம் அவ்வளவுதான், ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன் பாருங்க. சுக்கிரன் ஜலராசியில் இருந்தாலே சுக்கிரன் ஒரு நீர்கிரகம், சந்திரன் ஒரு நீர்கிரகம், கடகம் ஒரு நீர் கடக அமைப்பு. கடகம் சுபத்துவமா இருக்கும்போது கப்பலில் வேலை செய்யற அத்தனை அமைப்புள்ள இருக்கும். சொல்றேன் ஒரு இதுல, தினு கிருஷ்ணா ஐயா ஒரு வேண்டுகோள், கப்பலில் வேலை செய்வதற்கான மற்றும் படிப்பதற்கான கிரக அமைப்பை பற்றி விளக்கவும். நீர்கிரகங்களான ஜல கிரகங்களான சுக்கிரனும் சந்திரனும் சுபத்துவமாகி ஜல தத்துவமான ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய கடகராசி அதிகமாக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவர் நீர் தத்துவம் மூணே விடுங்க. ஸ்திர வீடு விருச்சிகம், சரவீடு கடகம், மீன வீடு இரண்டும் கலந்த கடல் சம்பந்தப்பட்ட ஒரு இது. அதுக்காக கப்பலில் வேலை செய்யறதுன்னா கடல்ல தான் எடுத்துடக்கூடாது, கடகத்தை தான் கொண்டு வரணும். ஏன்னா சரவீடு தான் முதன்மையானது. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் முழுமையான நீரை குறிக்கின்ற கடகம் அதிக சுபத்துவமாகி கடகாதிபதி சுபத்துவமாகி இன்னொரு நீர்கிரகமான சுக்கிரன் வலுவாக இருக்கின்றாரோ அவருடைய, அவர் வந்து மரைன் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படக்கூடிய கப்பலில் பணிபுரிகின்ற வேலையை செய்வார். ஒரு உதாரண ஜாதகத்தோடு கண்டிப்பாக விளக்கலாம். தினு கிருஷ்ணா, சரியா? சரி, அடுத்து வடிவேல் குமரன் என்ன சொல்லிருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வந்து இது கிளாஸ் நடத்த போறீங்க, எங்களை மாதிரி அரபு நாடுகளில் பணிபுரிபவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை தினமாக இருக்குமே, லீவு நாள் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கிறீங்க. ஆன்லைன் கிளாஸு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 5 மணியிலிருந்து 7 மணி வரையாக வைத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னிடம் நேரடியாக நீங்கள் நேரலையில் பார்க்க முடியும். மற்ற தினங்களில் முழுக்க அது வீடியோவாகத்தானே இருக்கும். அந்த வீடியோவாக இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன் வகுப்பில் நான் என்னென்ன பேசணுன்றதை நீங்கள் நிச்சயமாக மற்ற தினங்களில் பார்க்க முடியும். நேரடியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் சில சந்தேகங்களை கேட்க முடியும். வீடியோவில் பார்க்குறவங்க அடுத்த நாள் தான் அடுத்த கிளாஸில் வர்ற மாதிரி தான் சில சந்தேகங்களை அப்போ உடனடியாக கேட்க முடியாது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் நான் எந்த நேரத்தில் கிளாஸ் எடுத்தாலும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க அதில் போகிறத பார்க்குற மாதிரி நிரந்தரமான வீடியோ பதிவாக அது இருக்கும், கவலைப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே இந்திய நேரப்படி நான் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் எடுக்கிறதா இருக்கிறேன். அந்த நேரம் ஒரு பொதுவான நேரமாக இருக்கும், ஆனால் இந்த பதிவினை நீங்கள் எப்பொழுதும் பார்க்கலாம், சரியா? யார், வடிவேல் குமரன், கவலைப்பட வேண்டாம், சரியா? சீதா வெங்கட், உங்களுடைய இன்னொரு கேள்வி, இரண்டாவது கேள்விதான். தங்களின் விளக்கம், வணக்கம் குருஜி, தங்களின் விளக்கம் என்றுமே தெள்ள தெளிவாக படிக்க புரியுது. ஆனால் குருஜி, தாங்கள் கூறியது போல ஜோதிடம் மிக நுட்பமான கலை, எல்லாருக்கும் புரியறதில்லை. சரி, என்ன உங்களுடைய இது, நீண்ட கேள்வியாக இருக்கிறதே. ஒரு சந்தேகம் குருவே, நீச்சம் அடைந்த கிரகம், நீச்ச வர்க்கம் பரிவர்த்தனை, மேலும் வீடு கொடுத்தவர் சந்திரகேந்திரத்தில் நின்று பல வழிகளில் நீச்சபங்கத்தை அடைந்தால் நீச்சபங்க ராஜயோகமாக கணக்கிடலாமா, அல்லது மூல திரிகோண பலனாக 80% பலன்களை தருவார் என்று எடுக்கலாமா? இது என்னுடைய நீண்ட நாள் சந்தேகம் குருவே. என்ன கேட்குறீங்கன்னா, நீச்சம் அடைந்த கிரகம், நீச்ச வக்ரம் பரிவர்த்தனை, மேலும் வீடு கொடுத்தவர் சந்திரகேந்திரன், பல வழிகளில் நீச்சபங்கத்தை அடைந்தாலே நீச்சபங்க ராஜயோகம், உண்மைதாமா? ஆமாம். ஒரு நீச்ச கிரகம் எத்தகைய வழிகளில் நீச்ச பங்கத்தை அடைகிறதோ, கூடுதலான வழிகளில் நீச்ச பங்கத்தை அடைந்தால் கீதா வெங்கடம்மா, அது வந்து கிட்டத்தட்ட உச்சத்தை விட மேலான நிலைமை. நீச்சத்திற்கென்று சில நிலைகளை சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 12 விதிகளை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நீச்சபங்கம், நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒரு கட்ட இதை போய் படிங்க. என்னுடைய வெப்சைட்ல இருக்கு, பிளாக்ல இருக்கு, ஆடிட்டே குறிஞ்சி அஸ்ட்ராலஜர் குரூப்ல கூட அதை தான் பின் பண்ணியிருக்கிறாங்க. ஆக நீச்சபங்க ராஜயோகம் சில உண்மைகள் அப்படின்னு கூகுளில் தமிழில் டைப் பண்ணீங்கனாலே நீச்சபங்க ராஜயோகம் என்னுடைய பிளாக்லேயே மிக அதிகமாக, கிட்டத்தட்ட அப்போவே நான் பார்க்கும்போது 22 லட்சம் முறைகள் படிக்கப்பட்ட ஒரு கட்டுரை அது. மிக அப்படி என்னதான் அந்த கட்டுரையில் இருக்கோ தெரியல, தினசரி அந்த கட்டுரையை யாராவது ஒருத்தர் ஆயிரக்கணக்கில் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னுடைய பிளாக்ல இருக்கின்ற மிக அதிகமாக படிக்கப்பட்ட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற கட்டுரையில் நீங்கள், நீச்சபங்க ராஜயோக கட்டுரையில் நீங்கள் போய் படிச்சீங்கனாலே அதில் ஒரு 10-12 விதிகள் சொல்லியிருக்கிறேன். அந்த விதிகளின் அமைப்பில் கூடுதலாக ஒரு கிரகம் நீச்சபங்கம் அடையும் போது நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறது. அதில் நீச்ச பங்கம் என்பதை 120 மார்க்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் 100 மார்க் கிடையாது, 120 மார்க் தான். ஜோதிடத்தில்
முழுமையான தசம எண்களாக இல்லாமல் 120 மார்க்காக கொடுக்கப்படுது. 320 சேர்ந்து தானே 360 ஜோடியாக்கே எல்லாமே. ஒரு மனிதனுடைய ஆயுளை கூட 120 தானே கொள்கிறோம் ஜோதிடத்தில். ஆகவே 100 மார்க் ஜோதிடத்தில் இல்லை, 120 மார்க். உச்சம் என்பதற்கு 120 மார்க், மூலத்திரிகோணம் என்பதற்கு 80 மார்க், ஆட்சிக்கு 60, நட்புக்கு 40, அப்படித்தானே கீழே கொண்டு வரேன். சமத்திற்கு 20, பகைக்கு 10, நீச்சத்திற்கு 0. ஒரு கிரகத்தின் உச்ச நிலைமையை 100 மார்க்காக கொண்டால் நீச்ச நிலைமை 0. இதுல நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உச்சநிலை 120 மார்க்காக இருக்கும். சரி, எப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்? நீச்சன் வக்ரமடைவது, நீச்சன் வக்ரமடைவது அப்படியே இயல்புக்கு மாறான நிலைமை. நீச்சன் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறது, நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறது, நீச்சன் உச்சனோடு இருப்பது, நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் அடைவது, நீச்சனை நீச்சன் பார்ப்பது, நீச்சநாதன் நீச்சனுடைய வீட்டுக்கார பரிவர்த்தனை அடைவது, இது போன்ற ஏராளமான விதிகள் இருக்கின்றன. நீசன்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமேரிடம் நீச்சபங்க ராஜயோகம், இதை பற்றின பாடல்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏறத்தால ஒரு 12 விதிகளை நான் வந்து அங்கே எழுதியிருக்கிறேன். நீச்சபங்க ராஜயோக கட்டையில் ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன். நீச்சன் வக்ரமடைவது, நீச்சனை இன்னொரு நீச்சன் பார்ப்பது, நீச்சன் சந்திரகேந்திரத்தில் இருப்பது, நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரகேந்திரத்தில் இருப்பது, நீச்சனோடு ஆட்சிநாதனோ உச்சனோ அங்கேயே இருப்பது, நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அடைவது, இது போன்ற சில விதிகள்லாம் நிறைய இருக்குதுமா. நீச்சன் வர்க்க உத்தமம் அடைவது, நீச்சனே வர்க்க உத்தமம் எனப்படுகின்ற ராசி அம்சத்தோடு இருக்கிறது. மொத்தமே 7 தான் சொல்ல முடியுதுன்னா 5-4 இருக்கு. இதில் கூடுதலான வகையில் நீச்ச கிரகம் நீச்சபங்கத்தை அடைந்திருந்தால் கிட்டத்தட்ட உச்சத்திற்கு நிகரான 100 மார்க். அனைத்து நிலைமைகளிலும் நீச்சபங்கம் அடைந்திருந்தால் 120 மார்க். அனைத்து நிலைமைகளிலும் நீச்சபங்கம் அடைந்திருந்தால் 120 மார்க்காக இருக்கும். வெறும் சாதாரண அமைப்பில் ஒரு 20 மார்க் மட்டும் குறைச்சிக்கிட்டு அதே நீச்சன் வர்க்கோத்தமம் மட்டும் அடைந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். அவர் வந்து ஆட்சிக்கு நிகரான அமைப்பாக 60 மார்க் அடைஞ்சுவார். ஒரு நீச்சன் வர்க்கோத்தம நிலையை மட்டும் அடைந்திருக்கிறார், 60 மார்க் போட்டுக்கங்க. அவர் ஆட்சிக்கு நிகரான பலன் தருவார் என்று நம்முடைய மூலன் உள்ள சொல்லப்படுகிறது, உறுதி. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்கின்ற சுபத்துவ பாபத்துவத்தையும் பார்த்தணும். அப்போ ஒரு நீச்சன் வர்க்கோத்தவம் மட்டும் அடைந்திருக்கிறார், 60 மார்க் ஆகியிருக்கு. அந்த நீச்சனோட உச்சன் சேர்ந்திருக்கிறார், நீச்சபங்க ராஜயோகம், 100 மார்க்குக்கு வந்துட்டார். அந்த நீச்சனை இன்னொரு சுபர் பார்க்கிறார், நீச்சனைக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறார். இப்படியே ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஏற்றார் போல, நீங்கள் நீச்சனுடைய விஷயத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டே போகும்போது நீங்கள் கேட்கின்ற அந்த 80 மார்க் வந்துடும். ஆனால் இந்த படிநிலைமையாக தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு மகா சாஸ்திரம் இது. ஆகவே நீச்சன் எத்தகைய நிலையில் இருக்கிறார், அவர் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறாரா, அவருக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறாரா, அவர் உச்சனோடு சேர்ந்திருக்கிறாரா, அவர் வக்ரமடைந்திருக்கிறாரா, நீச்சனை இன்னொரு நீச்சன் பார்க்கிறாரா என்பது போன்ற அத்தனை விஷயங்களையும் கூட்டி கொண்டு எவர் ஒருவருக்கும் அத்தனை விதிகளும் பொருந்தி வருவது இல்லை. பரம்பொருளை தவிர வேறு எவருக்குமே, அவதார புருஷர்களை தவிர வேறு எவருக்குமே எந்த ஒரு அமைப்புகளுமே முழுமையாக இருக்காது. பரம்பொருள்கள் எல்லோருமே பௌர்ணமியில பிறந்திருக்கிறது காரணம் இதுதான். முருகன், சிவன், விஷ்ணு எல்லாரும் நம்முடைய தெய்வ அவதாரங்களாக சொல்லப்படுபவர்கள். மனித வாழ்க்கையிலே தெய்வங்களாக அவதரித்து மறைந்தவர்கள் எல்லாருமே பௌர்ணமி அமைப்பில் பிறந்ததுக்கான காரணம் தான். பௌர்ணமிக்கு பக்கத்திலேயே முன்ன பின்ன பிறந்ததெல்லாம், உதாரணமாக காஞ்சி தெய்வம் மகாமுனிவர் அவர் கூட வைகாசி அனுஷத்தில் தான் பிறந்தார். அந்த மாதிரியான ஒரு அவதார மனிதனாக பிறந்து அவதார புருஷர்களாக இருந்தவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்தந்த பாவகங்கள் 100% முழுமையான சுபத்துவ அமைப்போடு இருக்கும். அந்த அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீச்சம் என்பது சகல விதிகளிலும் அது வலுவானால் 120 மார்க். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து வெறுமன நீச்சன் சந்திரகேந்திரத்தில் மட்டும் இருந்தால் அவருக்கு ஒரு 30 மார்க், 40 மார்க் தான் கொடுக்கணும். சமத்திற்கு தகுந்தாற்போல ஒரு 40 மார்க். அவர் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார், 60 மார்க்கு. அவருக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறார், 70 மார்க், 80 மார்க். இப்படியே ஏற்றிக்கிட்டே போகும்போது தான் அந்த நீச்சன் என்ன பலன் தருவார், தன்னுடைய காரக ஆதிபத்திய செயல்பாடுகளை எப்படி செய்வார் என்பதை புரிந்து கொள்ளவும், அதனை அடுத்து முழுமையாக சுபத்துவத்தோடு சேர்ந்து கொள்ளும்போது நீச்சன் பாபத்துவமாக இருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா, அவருடைய ஆதிபத்திய தன்மை என்ன, நீச்சமடைந்த கிரகம் நீச்சமடைந்தால் மட்டுமே நல்லதா அல்லது அவர் நீச்ச பங்கம் அடைந்தால் நல்லதா என்பதையும், யார் நீச்ச பங்கம் அடைய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 6 அதிபதி நீச்சமாகிறது நல்லது, சில நிலைகள்ல நீச்சமாகி மட்டும் சுபத்துவமாக இருந்தால் சூப்பர்,
பங்கம் அடைஞ்சிட்டா அவர் ஆறாம் இடத்து கடன் நோய் போன்றவைகளை அதிகமாக தருவார் இல்லையா. ஆகவே ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருந்தால் பங்கம் அடைய வேண்டுமா என்பதையும் மிக முக்கியமாக கணக்கில் கொண்டு பார்க்க வேண்டிய விதிமா. நீங்க கேட்டது கரெக்டான ஒரு அமைப்பு தான். வாழ்த்துக்கள்மா, எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.